கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உலகத்திலே பாடுகள் உண்டு, அதை நான் உங்களுக்காக ஜெயித்தேன் என்று நம் தேவன் நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், உலகத்திலே பாடுகள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பாடு முடிந்தது, அடுத்த பாடு ஆரம்பித்தது என்று சொல்லுகிறவர்கள் அநேகராண்டம். அந்த நிலைமையிலே எப்படி இந்த உலகத்திலே நாம் நடப்பது, யாரோடு ஆலோசனை கேட்பது, யாரோடு பேசுவது என்று சில நிமிடங்கள் நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஆதியாகமங்களின் புத்தகத்தை 12வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், நம்முடைய ஆதி தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அவர்களை சந்திக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் கூப்பிடுகிறார், ஆபிரகாமை கூப்பிட்டு பேசி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருப்பாய் என்று தேவன் அவனோடு கூட சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ஆபிரகாம் பிள்ளை இல்லாதிருந்தது. குடும்பத்திலே பிள்ளை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு வேறு தேசத்திற்கு போகும்படி அழைக்கிறார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு தன் சகோதரன் மகன் லோத்துவோடும் தன் தகப்பனோடும் புறப்பட்டு தன் மனைவி சாராயையும் அழைத்து கொண்டு புறப்படுகிறார். கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு அவர்கள் ஆரானுக்கு வந்த பொழுது அங்கே சில காலம் தங்கியிருந்து விட்டார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்து போகிறார். அதற்கு பிறகும் ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். தேவன் அழைத்து, அப்பொழுதுதான் தேவன் அழைத்து அவரை பார்த்து திட்டவட்டமாக சொல்கிறார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. அவர் கானான் தேசத்திற்குள்ளாய் புறப்பட்டு வரும் பொழுது பிள்ளை இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான். அண்ணன் மகனைத்தான் சந்தோஷமாய் தன்னோடு வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை, அந்த வேளையில் அவருக்கு 75 வயதாக இருந்தது. அந்த 75வது வயதிலே கானானுக்குள் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை நாம் முழுவதும் திருப்பி பார்ப்போமானால், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பல பாடுகளை அவர் கடந்து போக வேண்டியிருந்தது. 86 வயது வரை குழந்தை இல்லாமல் இருந்தவுடன் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சாராய் அவருடைய மனைவி பல ஆலோசனைகளை சொல்லி கடைசியிலே என்ன செய்கிறார்கள் என்றால், என்னிடம் இருக்கிற ஆகார் என்ற எகிப்து தேசத்து அடிமை பெண்ணை உமக்கு மனைவியாக்கி தருகிறேன், ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தான் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தது, ஆலோசனை கொடுத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லியிருந்தார். ஆனாலும் பாருங்கள், குடும்பங்களிலே நடப்பது போல மனைவியுடைய அழுத்தத்தின் நிமித்தமாக, அவர்கள் சொன்ன ஆலோசனையின் அழுத்தத்தின் நிமித்தமாக ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அந்த வேளையில் அவருக்கு இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவனை வளர்த்து வரும் நாட்களிலே திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். சந்தித்து, நான் உன்னை நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆதியாகமங்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். அப்படி அவர் மகா இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆண்டவரிடம் பேச அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள, அவரோடு எப்படி அவரை பார்த்து பேசினாரோ அவரை நன்றாக அறிந்திருந்த போதும், அவர் ஆபிரகாம் தைரியமாக அந்த வேளையிலே தன்னுடைய குறையை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் கூட திரும்பவும் அந்த இடத்துல அவர் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டு விசாரணை கர்த்தன் தானே என் வீட்டிலே பிள்ளையாயிருக்கிறான் என்று சொல்லி சொல்லும்பொழுது ஆண்டவர், வெளியே வா, நீ பார், மணலத்தினையாக, கடற்கரை மணலத்தினையாக நான் உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை நீ அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய ஜனம் பெருகும் என்று சொல்லுகிறார். ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தை பாருங்கள், இவ்வளவு ஜனமாய் நான் நீ பெருகுவாய் என்று சொல்லுகிறார்.
ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நடக்காத ஒரு காரியம், எத்தனை வருடங்களோ குழந்தைக்காக காத்திருந்து குழந்தை இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குடும்பத்திலே நீங்களும் இருந்து கொண்டு இருக்கலாம், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக திருமணங்கள் உடைவதற்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் இஸ்மவேல் வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆனாலும் திரும்பவும் தேவன் அவனோடு இடைப்பட்டு 15-17 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார், ஈசாக்கு என்று ஒரு குமாரன் உனக்கு பிறப்பான். உற்பத்தி கால திட்டத்தில் ஈசாக்கு என்ற குமாரனை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அவருக்கு முன்பாக இஸ்மவேலும் பிழைக்கட்டும் ஆண்டவரே என்று தான் கேட்கிறான். ஏனென்றால் கொஞ்சம் மனதிலே ஒரு அசைவு, 99 வயதாகிறது, இந்த நாட்களில் இனி தனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்ற ஒரு பயம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொன்ன பொழுதும் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, அவன் மூலமாக உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சந்ததியின் சந்ததியும் ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த கானான் தேசம் முழுவதையும் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், கடைசி காலங்களிலே 1000 வருஷ அரசாட்சியின் பொழுது அந்த கானான் தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தை நிரப்பி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கானானியரும் பெருசேரும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தை நிரப்பி இருப்பார்கள். அப்படியாய் தேவன் அந்த வாக்குத்தத்தை அங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையின் மாத்திரம் அல்ல, இஸ்மவேல் வளர்ந்து வருகிறான், ஈசாக்கும் பிறக்கிறான். 100 வயதாக இருந்த பொழுது, ஆபிரகாமுக்கு 100 வயதான பொழுது ஈசாக்கு பிறக்கிறான். அவன் பால் மறந்து பெரிய பிள்ளையான பொழுது ஆபிரகாம் விருந்து பண்ணி வைக்கிறார். அந்த நாட்களிலே இஸ்மவேல் அவர்களை குறித்து என்ன பேசினானோ, வேடிக்கையாய் கேலியாய் சாராயை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் பேசினபடினாலே சாராய் மனம் நொந்து போய் இவனை வெளியே அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாள். அதற்கு முன்பும் கூட ஆகார் அதே மாதிரி பேசி, அவனுடைய தாய் அதே மாதிரி கடினமாக பேசி சாராயை கேலி பண்ணினபடினாலே அவர்களையும் ஒருமுறை வெளியே அனுப்ப வேண்டி வந்தது. ஆனால் தேவன் அவர்களை ஆகார வழியிலே சந்தித்து, நீ திரும்பி போய் உன்னுடைய எஜமானிக்கு அடங்கியர் என்று ஆண்டவர் அவளை கடினமாய் திரும்ப எச்சரித்து அனுப்புகிறார். அவளுடைய பிள்ளையை பாருங்கள், இப்பொழுது ஈசாக்கை கேலி பண்ணுகிறான். சாராயால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இவனை வெளியே அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது அந்த குடும்பத்தின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இல்லை என்று சொன்ன பொழுது இஸ்மவேல் கிடைத்தான், ஆனால் இப்பொழுது இஸ்மவேல் வெளியே அனுப்பப்பட வேண்டும். ஆபிரகாம் உள்ளுக்குள்ளே மனம் உடைந்து போயிருக்கலாம், நொந்து போயிருக்கலாம், ஆனாலும் அந்த வேளையிலே தேவனிடத்தில் பேசுகிறார், தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரே ஒரு தவறு சாராய் சொன்ன பொழுது, இஸ்மவேல் பிறந்த பொழுது தேவனிடத்தில் கேட்கவில்லை. இப்பொழுது இஸ்மவேலை வெளியே அனுப்பும் பொழுது ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசுகிறார், தேவன் அவருடைய நொந்த இருதயத்திற்கு ஆறுதலாக சொல்லுகிறார், அவனை நீ வெளியே அனுப்பிவிடு, நான் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் ஒரு தூர்த்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து இஸ்மவேல் வெளியே அனுப்பப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது மாத்திரமல்ல, அடுத்து தொடர்ந்து வருவதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மகனே அனுப்பியாயிற்று, அடுத்து இருப்பது ஒரே மகன் ஈசாக்கு. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே நீ ஈசாக்கை கூட்டி கொண்டு போய் மோரியா மலையிலே பலியிடு என்று சொல்லுகிறார். எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே பலி கொடுப்பது, ஆராதனை நடத்துவது எல்லாம் அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. தேவனை எப்படி தேட வேண்டும் என்று ஈசாக்கும் கூட நிச்சயமாக அறிந்திருந்திருப்பான். ஏனென்றால் பின்பு ஒருமுறை அவன் வளர்ந்த பிறகு வெளியே சாயங்காலத்தில் வெளியே வந்து அவன் தியானம் பண்ண வந்து அங்கே அமர்ந்திருந்து கண்களை ஏறெடுத்த பொழுது என்று வாசிக்கிறோம். அப்படி தியானம் பண்ண, தன் தகப்பனுடைய தேவனை தியானம் பண்ண அவன் அறிந்திருந்தான். அதுபோல ஆபிரகாம் குடும்பத்தை எப்படி நடத்தியிருக்கக்கூடும் என்றால், தன்னுடைய தேவனை பற்றி சொல்லி, தன்னை அழைத்தவரை குறித்து சொல்லி சொல்லி நடத்தியிருந்தபடினாலே அவர்கள் பெரிய குடும்பம், பெரிய குடும்பம் என்று சொன்னால் நிறைய வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், பெரிய வசதி படைத்தவராய் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அந்த ஐஸ்வர்யவானாக்குவேன் என்று சொன்னபடியே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஆபிரகாம் எல்லாரையும் அப்படி பழக்கு வைத்திருந்தபடியினாலே பலியிடுகிற முறைமை, ஆராதிக்கிற முறைமை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்திருக்க வேண்டும். அதனால் தான் ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவ்வளவுதான், அதற்கு அடுத்த வார்த்தையோ எதிர்த்து ஏனப்பா என்று கேட்பதோ எதுவுமே இல்லை.
அப்படியே ஏற்றுக்கொண்டவர் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலையை நோக்கி புறப்படுகிறார். ஒரு வேலைக்காரன் மாத்திரம் கூட வருகிறான். கொஞ்ச தூரம் அங்கே போய் அந்த ஒரு இடத்துல அவனையும் நிறுத்திவிட்டு அந்த விறகு கட்டையையும் அக்னியையும் ஈசாக்கின் கையிலே கொடுக்கிறார். விறகு கட்டை அவன் தலையிலே சுமத்துகிறார். ஒரு கிட்டத்தட்ட 17 வயது நிரம்பிய வாலிபன் அவன். ஒரு பிள்ளை, தகப்பன் பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான், விறகு கட்டை தூக்குன்னு சொன்னா தூக்குமா? இன்றைக்கு இந்த 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 பையை மாத்திரம் கொண்டு காரில் வைத்து விட இந்த பிள்ளைகளை சொன்னால் கூட கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறது. அந்த ஈசாக்கு, அவ்வளவு ஐஸ்வர்யவானுடைய ஒரே மகன், விறகு கட்டை சுமந்து கொண்டவனாய் அக்னியையும் எடுத்துக்கொண்டு தகப்பனோடு நடக்கிறான். ஏனென்றால் பலியிடுவது, தேவனுக்கு பலியிடுவதிலே பயபக்தி, ஆண்டவரை தேடுவதிலே ஒரு பயபக்தி, அதை அந்த குடும்பத்திலே ஆபிரகாம் விதைத்திருந்தார். அதனால் தான் தேவன் சொன்னார், அவருக்கு தெரியாமல் அவர் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், அதனால் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் நான் எல்லாவற்றையும் சொல்வேன் என்று சொல்லி சோதோம் குமாரரை அழிக்க போகிறேன் என்று கூட அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்டு 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 எப்போ போய் கேட்டிருப்பார்? அதிகாலையில் போய் சற்று நேரம் அமர்ந்திருந்திருப்பார் கூடாரத்திற்கு வெளியே. எந்த நேரத்தில் போய் தேவனிடத்தில் பேசுவார் என்று தெரியவில்லை, எப்பொழுது தேடுவார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பழக்கம் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் விதைக்கப்பட்டிருந்தது, ஈசாக்குக்கும் விதைக்கப்பட்டிருந்தது. போய் தேவனை தேடி கேட்டு பெற்றுக்கொண்டவராய் இப்பொழுது மகனை பலியிட கொண்டு போகிறார். அதனால் தான் தேவன் அந்த விசுவாசத்தை கண்டு ஆபிரகாமே உன் கையை நீட்டாதே என்று சொல்லி ஈசாக்கை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என்ன சொன்னாலும் தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, என்ன பாரங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து விடுகிற ஒரு வாழ்க்கை, அது ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் நாலத்தினையாய் கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, பெரிய ஜாதியாக்கப்பட்டவனாய் இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாயிருந்து இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி விடாமல் அவரை குறித்து நாம் யோசித்து கொண்டே தியானித்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளவாய் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுபோல நாம் எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து 2 நாளாகமங்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து 29வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைத்து பழுது பார்க்க ஆரம்பித்தார். அவர் ராஜாவாக வரும் பொழுது அவருக்கு 25 வயதுதான். தகப்பன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி எல்லா வழியிலும் மோசமாக நடந்து ஆலயத்தின் கதவுகளை அடைத்து போட்டு நாசம் பண்ணின காலங்களில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மகன்தான் இவரும். தகப்பன் செய்வதெல்லாம் இவரும் பார்த்திருப்பார். ஈசாக்கு பார்த்தார், அதை கற்றுக்கொண்டார். ஆனால் இந்த மகன் தகப்பன் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கண்ட பின்னும் அதை பார்க்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தார் தெரியுமா? ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்து தேவனுக்குரிய எல்லா காரியங்களையும் உத்தமமாய் மன உண்மையாய் செய்தபடியினாலே அவருக்கு எவ்வளவோ வியாதி வந்தபோது, பிரச்சனைகள் வந்தபோது, யுத்தம் வந்தபொழுது தேவன் அவற்றை சந்தித்தார். பிரியமானவர்களே, நம்மையும் அப்படி சந்திப்பார். எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது அவருடைய வார்த்தைக்காக அதிகாலையில் எழும்பி காத்திருக்கிறோமோ, கர்த்தனை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, கீழ்ப்படியாத பிள்ளைகளை, நடக்காத சொன்னால் கேட்காத பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வினாடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காகவே பாரமான சிலுவையை சுமந்து இந்த வேதனையான பாதையிலே அப்பா நீங்கள் கடந்து போனீங்க. அப்பிதா சொன்னபடியினாலே, தகப்பனே அவர் கட்டளை கொடுத்தபடியினாலே அனுப்பப்பட்டவராக இந்த உலகத்திற்கு வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக வந்து எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஜீவன் உள்ளவராக எங்களோடு இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். சந்ததியின் சந்ததியாக தகப்பனே அப்பா தாவீதின் சந்ததியிலே வந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி நீர் நன்றியோடு துதிக்கிறோம். அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே ஆபிரகாமின் குடும்பத்தை தொட்டது போல தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஈசாக்க போல தகப்பனை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்பட்டு எழுப்பப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்த புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு வியாதி வந்தபொழுது என் தேவனுடைய கரம் எப்படி நீண்டு தொட்டதோ, தகப்பனை 15 வருடங்களை கூட்டி கொடுத்தீரோ, அப்படி இன்றைக்கு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும்
தொட்டு எழுப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை சொல்லுகிறேன் ஆண்டவரே. பலன் கொண்டு திடம் மன்னரோடு எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. வருடங்களை கூட்டி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உன்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.